பண மோசடி புகார் தொடர்பாக நடிகை நமிதாவின் கணவர் வீரேந்திர சௌத்ரி உள்ளிட்ட இரண்டு பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளது பாஜகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகையாக இருந்து பின்னர் அரசியலில் நுழைந்தவர் நமிதா. இவர் கடந்த 2017 வீரேந்திர சௌத்ரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் பண மோசடி புகாரில் வீரேந்திர சௌத்ரி உள்ளிட்ட இரண்டு பேருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால்சாமி என்பவர். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாண் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். தொழிலை விரிவுபடுத்த முடிவு செய்த இவர் முத்துராமன் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது தான் MSME கவுன்சில் தேசிய சேர்மன் பதவி வகிப்பதாகவும் நடிகை நமிதாவின் கணவர் சௌத்ரிக்கு 4 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு மாநில சேர்மன் பதவி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்த முத்துராமன், அதேபோன்று தன்னிடம் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு மாநில சேர்மன் பதவி பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். இவரது பேச்சை கேட்டு கடந்த ஜூன் மாதம் கோபால்சாமியும் 50 லட்சம் ரூபாயை முத்துராமனிடம் கொடுத்துள்ளார். ஆனால் கூறியபடி கோபால்சாமிக்கு மாநில சேர்மன் பதவி வாங்கி கொடுக்கவும் இல்லை, பணத்தையும் திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கோபால்சாமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சூரமங்கலம் போலீசார் முத்துராமன் மற்றும் அவரது கூட்டாளியான துஷ்வந்த் யாதவ் ஆகியோரை கைது செய்தனர். இதையடுத்து மோசடி புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடிகை நமிதாவின் கணவர் சௌத்ரி, பாஜக மாநில ஊடக பிரிவு துணைத் தலைவர் மஞ்சுநாத் உட்பட இரண்டு பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.